இனி சில முக்கிய செய்திகளை ஒரு நிமிட தொகுப்புகளாக பார்க்கலாம். சுட்டெரிக்கும் கோடை வெயில் காரணமாக தமிழ்நாட்டில் பள்ளிகள் திறப்பு தள்ளிப்போகலாம் என்று தகவல் வெளியாகியுள்ளது. 10 மற்றும் 12 வகுப்பு பொதுத் தேர்வு விடைத்தாள்கள் திருத்தும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. வரும் 6ஆம் தேதி 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவும் மே 10ஆம் தேதி 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவும் வெளியிடப்பட உள்ளன. இந்நிலையில் சென்னையில் பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகளுடன் அமைச்சர் அன்பில் மகேஷ் ஆலோசனை நடத்தினார். இதில் திட்டமிட்டபடி பொதுத் தேர்வு முடிவுகளை வெளியிடுவது குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டது. மேலும் கோடை வெயில் தாக்கம் காரணமாக பள்ளிகள் திறப்பு தேதியை ஒத்திவைப்பது குறித்தும் ஆலோசனை நடத்தப்பட்டது. கத்தரி வெயிலுக்கு முன்பாகவே பல மாவட்டங்களில் வெயிலின் தாக்கம் கடுமையாக இருந்து வரும் நிலையில் ஜூன் முதல் வாரத்தில் பள்ளிகளை திறப்பது இயலாத ஒன்றாக உள்ளது. எனவே ஜூன் 10ஆம் தேதிக்கு பின்னர் பள்ளிகளை திறக்கலாமா அல்லது முதலில் 9 முதல் 12ஆம் வகுப்பு வரை பள்ளிகளை திறந்துவிட்டு அதற்கு பின்னர் 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை பள்ளிகளை திறக்கலாமா என்பது குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக தெரிகிறது. வழக்கமாக ஜூன் முதல் வாரத்தில் பள்ளிகள் திறக்கப்படும் நிலையில் இந்த ஆண்டு கோடை வெயிலின் தாக்கம் காரணமாக ஜூன் 2ஆம் வாரத்தில் பள்ளிகளை திறக்க பள்ளிக்கல்வித்துறை திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளன. கொளுத்தும் வெயிலில் அறிவியல் ஆராய்ச்சியாக அவ்பாயில் போட முயன்ற 2 பேர் போலீசில் சிக்கிய ருசிகர சம்பவம் சேலத்தில் நடந்துள்ளது. வெப்பத்தின் தாக்கத்தை நகைச்சுவையாக சுட்டிக்காட்டும் வகையில் வெயிலில் ரொட்டி சுடுவது, அவ்பாயில் போடுவது போன்ற வீடியோக்கள் கோடை காலத்தில் வெளியாவது வழக்கம். அதுபோல 108 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு மேல் வெப்பம் பதிவாகி வரும் சேலத்திலும் பிரபாகரன் என்ற ஒருவர் இந்த முயற்சியை செய்துள்ளார். ஆனால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு எதிரே உள்ள நினைவு சின்னத்தின் சுற்றுச்சுவர் மீது அவ்பாயில் போட முயன்றதால் அவர் போலீசிடம் சிக்கினார். விசாரணை செய்தபோது முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்து பிரபாகரனும் உடன் வந்தவரும் போலீசாருடன் வாக்குவாதம் செய்தனர். இதனையடுத்து பிரபாகரன் மற்றும் அவருடன் வந்த நபரை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்ற போலீசார் பின்னர் விடுவித்தனர்.